வணக்கம் போகரையா, மக்களுக்காக வெறும் மந்திரத்தையும் தந்திரத்தையும் சொல்லிட்டு போகல. அதுவும் இது இவர்களுக்கானது, இது அவர்களுக்கானதுன்னு பிரித்து யாருக்கும் கொடுக்கல. எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுங்கிறக்காகத்தான் 7000 நூலை எழுதி அதில் எல்லாத்தையும் சொல்லி தெரிஞ்சா படிச்சுக்கோ, இல்லைன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோ, அப்படியும் இல்லைன்னா தெரிஞ்சிக்காமலேயே இருந்துரு. தெரிஞ்சவங்க கிட்ட தெரிஞ்ச மாதிரி நடிக்காம இருக்கிறது, தெரியாம இருக்கிறதே நல்லது. இதுல போகரையா நாம எல்லாருக்கும் சொன்னது இதாத்தான் இருக்கும். உனக்கு மந்திரம் தெரியணுமா, படிச்சு பழகி பலன் கிடைக்கிற வரைக்கும் விடாம பண்ணு. கிடைச்ச பலனை கெட்டதுக்கு பயன்படுத்தாத. தந்திரம் தெரியணுமா, தெரிஞ்சுக்கோ. இது சாதாரணமானவங்கிட்ட காட்டி கைதட்டல் வாங்கிக்க. அம்மக்கள் யாரையும் கெடுக்க நினைக்காத. மருந்து வேணுமா, படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணி பார்த்து பழகி பார்த்து சரியானதை செய். வரலனா முயற்சி பண்ணு. தெய்வங்கிறத திட்டியோ வாழ்த்தியோ மந்திரம் சொன்னாலும் மந்திரமும் பலிக்காது, தந்திரமும் ஜெயிக்காது. இப்படியெல்லாம் சொல்லவும் போகரையா 7000 பாடி வச்சிருக்காருனா அதுவும் நமக்குத்தானே கேப்போமா? தான் என்ற ஆணவத்தை அறுத்து தள்ளு, சண்டாள கோபத்தை வாழால் வீசு, ஊன் என்ற ருசிதன்னை ஒழித்து போடு, உளராதே சையோகந்தன்னை நீக்கு, கானென்றேன் ஊனென்றேன் மனஞ்சவ்வானார், கற்பங்கள் தின்று சடக்கட்டை நீக்கு, வேணென்ற சடமெடுத்தால் விழலாகாமல், மெய்ஞான விரிவுதனை விளக்கஞ்செய்ய. தான் என்ற ஆணவத்தை அறுத்து தள்ளு, சண்டாள கோபத்தை வாளால வீசு. நான் தான் அதெல்லாம் செய்தது, நான் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? நான் தான் காரணம் என்று தன்னை முன்னிறுத்துகின்ற ஆணவத்தை அறுத்து தள்ளிவிட வேண்டும்னும். சண்டாள கோபம், கோபம்னு சாதாரணமாக சொல்லலை. அந்த கோபத்தை சண்டாள கோபம்னு சொல்லி அதை விட்டு விடு அப்படின்ட்டு. பொய்யான கோபம்னு ஒன்று இருக்கு, சமாதானமான கோபமாக மாறுமா இல்லை சண்டைக்கான கோபமாக மாறுமாங்கிறது அதோட ஆரம்பமும் முடிவும் தான் சொல்லணும். அதனால் கோபங்கிறதையே வெட்டி விட்டுறணும்னும். ஊன் என்ற ருசிதன்னை நீக்கு. ஆ, இது அருமையான ருசியாச்சே, இதை எங்கே கிடைக்குதோ அங்கே ருசி பார்க்கணுங்கிறத விட்டுடு. அதாவது விட்டுடணும்னும். இது தியானம்னு சொல்லி சும்மாவே இருக்கிறத, சும்மாவே இருக்கிற சோம்பேறித்தனத்தை நீக்கிடணும், நீக்கி விடணும்னும். இது ஒன்றாவும் இல்லை 100 இருக்குமோ என்று மனம் சஞ்சலித்து நோயில் படுவதற்கு முன்பாகவே அதை போக்குறதுக்கு மருந்தெல்லாம் சாப்பிட்டு இந்த உடம்பை விட்டு அந்த நோயை நீக்கிடணும்னும். வேண்டி கிடைத்த இந்த மனதை, வேண்டி வேண்டி கிடைச்ச இந்த மனித உடலை விழலாகாமல்னா விரயமாகாமல், அதாவது கெட்டு மனம் பட்டு வேதனையில் தள்ளாமல், மெய் என்ன ஞானம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதை விளக்கி அந்த அறிவை விரிவாக்கிக்கொள் என்றும் சொல்லிட்டு அடுத்த பாட்டுக்கு போற. செய்திட்டு மறதியாக இருந்தாயானால் தேவியை தான் சிந்தித்து கேட்டுக்கொள்ளு, வைதிட்டு ஆத்தாளை வாதங்கேளு, மாதாதான் மக்கள் மேல் மகிழ்ச்சியாகி, எய்திட்டு பானத்தால் எல்லாம் சொல்வாள், ஏழை பங்கிற்குடியிருந்தே ரட்சிக்கும் தாய், உய்திட்டு போகாமற் கற்பமுன்னு உத்தமித்தாய் விளக்கொளியில் உறுதி கேளே. இந்த மெய் ஞான அறிவு இதெல்லாம் செய்யாமலும் இல்லை செய்கிறதுக்கு மறந்துட்டாலும் அந்த தேவியானவள் அந்த அம்பாளிடம்
அவளுடைய சிந்தையிலேயே இருந்து கேட்டு அந்த மெய்ஞானத்தையும் வாங்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அந்த அன்னையிடமே கேளு, அந்த அம்பாளிடமே பேசி உன்னுடைய குறையை சொல்லு. அவள் அன்னை அல்லவா? பெற்ற தாயைப் போல பிள்ளைகளின் மேல் அன்பு கூர்ந்து மகிழ்ந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாள் அல்லவா? இந்த ஏழை மக்களுக்கு அந்த அம்பாள்தான் ரட்சித்தருள்வாள்னும், அந்த அம்பாளின் கருணையையும் அன்பையும் உயித்துட்டு போகாமல், அதாவது இழந்துடாம விட்டுடாம மருந்து உண்ணு, அதாவது ஞானத்தையும் மெய்யையும் வலுவாக இருக்க யோகம் செய்வதோடு இல்லாம அந்த உத்தமி தாயின் முன் ஏற்றியுள்ள விளக்கொளியின் முன் சத்தியம் செய், சபதம் எடுத்துக்கொள் என்று சொல்லிட்டு, விளக்கமாய் சிவயோக மார்க்கம் தன்னை விடுக்காதே என் நேரம் விரவிற்கூடு, நளக்கமாய் வாசியது நழுவிடாமல் நாள்தோறும் நாள்தோறும் உசந்து கும்பி, பழக்கமாய் நாள்தோறும் கடிகை ஏற்று பகலிரவு மற்ற விடத்திருந்து கொண்டே, இளக்கமாயிரேசிப்பாய் தவறிடாதே என் நேரந்தத்துவத்தில் உறுதி கேளே. விளக்கமாய் சிவயோக மார்க்கந்தன்னை விடுக்காதே என் நேரம் விடவிற்கூட்டு. சிவ மந்திரத்தையும் சிவ வழிபாட்டையும் சிவனையும் விட்டுடாம எந்த நேரமும் சிவ சிவ என்று சொல்லிக்கொண்டே இருப்பதோடு மூச்சு விடாம நாள்தோறும் சொல்லிக் கொண்டிருப்பதும், இதையே பழக்கமாக தினமும் இரவு பகல் எங்கு இருந்தாலும் தவறாமல் சொல்லிக்கொண்டே இருந்தால், எந்த நேரமும் அந்த சிவமயத்தில் இருந்தாலே குறை ஒன்றும் வராது, எந்த குறையும் வராதுன்னு சீடர்களுக்கு யோகத்தை பற்றி போகரையா சொன்னது நமக்கும் சேர்த்தானே, நல்ல விஷயம் தானே.